நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் எங்க கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ தற்பொழுது தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் இருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் தொற்று அதிகரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிற காரணத்தினால அந்தந்த மாவட்டங்கள் வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதன்படி சென்னை, கோவை, மதுரை, திருப்பூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மீண்டும் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து அந்த மாவட்ட நிர்வாகம் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஏற்காட்டுக்கு சுற்றுலா பயணிகள் வர தடை விதித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். உள்ளூர் வியாபாரிகள் உரிய ஆவணங்கள் காண்பித்து ஏற்காடு செல்லலாம் என்றும் பிற நாட்களில் ஏற்காடு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு RT-PCR அந்த கொரோனா பரிசோதனை வந்துட்டு கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சேலம் கொங்கணாபுரம் வார சந்தையை மூடவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மீண்டும் ஊரடங்கு வரலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.